ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ ஊவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்கவுரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும். நமஸ்காரம். எனக்கு குடம் மிகவும் பயன்படுகிறது, தண்ணீர் தூக்க தேவை. ஆனால் அந்த குட தன்மையை எனக்கு பிடிக்கவில்லை. குடம் நன்றாக இருக்கிறது, விலை கொடுத்து வாங்குகிறேன், எனக்கு ஒன்றும் அத்தோடு பகை இல்லை. ஆனால் அந்த குடத்தன்மை என்பதுதான் எனக்கு என்னமோ ஆகவில்லை. இது ஒருவர் சொன்னார். அடுத்தவர், ஒரு ஊரிலிருந்து அடுத்த ஊருக்கு போக வேண்டுமானால் நடந்து போக வேண்டும், அதுதான் அந்த நாளிலிருந்து வழக்கம். நடப்பவரை எனக்கு மிகவும் பிடிக்கும், அவரிடத்தில் எனக்கு எந்த பகையும் இல்லை. ஆனால் அவரிடத்திலே நடத்தல் என்னும் ஒரு வினை இருக்கிறதே, ஒரு செயல், அது பிடிக்கவில்லை. நடப்பவரை பிடிக்கிறது, நடை என்னும் செயல் பிடிக்கவில்லையா? ஆமாம், பிடிக்கவில்லை. மூணாவது ஒருத்தர் சொன்னார், அவர் கருணையே உருவானவர், அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இரக்கமுடையவர், பிடிக்கும். ஆனால் அவரிடத்தில் இருக்கிற அந்த கருணை என்னும் தன்மை, இரக்கம் என்னும் தன்மை, அது எனக்கு பிடிக்கவில்லை. காருண்யம் பிடிக்காது, ஆனால் கருணை உடையவரை பிடிக்கும். குடத்தன்மை பிடிக்காது, ஆனால் குடத்தை விரும்புகிறேன். நடையை பிடிக்காது, ஆனால் நடப்பவரை பிடிக்கும். இது ஏதான் உங்களுக்கு புரிகிறதா நான் ஏன் சொல்கிறேன் என்று? இன்னும் சற்று விளக்குகிறேன். ஜாதி, குணம், கர்மம் என்று மூன்று. கடத்வம் என்பது ஜாதி, கடம் என்பது திரவியம், ஒரு பொருள். அந்த பொருள் அந்த பொருளின் தன்மையோடு கூடித்தான் இருக்கும். கடத்வம் என்பது குடத்தன்மை, அது இல்லாவிட்டால் குடத்தையே அடையாளம் காண முடியாது. கடம் கடத்வம் என்னும் ஜாதியோடு தான் இருக்கும். கோசப்தம் பசுவை குறிக்கும், கௌஹு. கோ என்றாலே கோத்வம் என்கிற ஜாதியோடு தான் இருக்கும், பசுமாட்டின் தன்மையோடு தான் பசு இருக்கும். இது பிரிந்திருக்க முடியாது. எனக்கு பசுவை பிடிக்கும், பசுவின் தன்மை பிடிக்காது என்று சொல்ல முடியாது. அதனால ஒரு ஜாதி அந்த திரவியத்தையோ வியக்தியையோ அண்டித்தான் இருக்கும். அதே போலதான் குணம், கருணை என்பது குணம், கருணையை உடையவர் வியக்தி, அவரை சார்ந்துதான் அது இருக்கும். குடம் குடத்தன்மையை விட்டு பிரியாது. பிரிந்தால் என்னாகும்? குடத்தை ஒரு உடை உடைப்போம், ரெண்டு சுக்கலாக போயிட்டு குடத்தன்மை இல்லையேன்னு சொல்லலாம். அதற்கு பெயரும் குடம் என்று இருக்காதே. மடக்கு, சுக்கல், ஓடு என்று பேர் மாறிவிடும். அப்புறம் அதுக்கு ஓட்டுத்தன்மை இருக்கும். அதனால் அந்தந்த பண்போடு அந்தந்த ஜாதியோடு சேர்ந்து அந்த வியக்தி இருக்கும். பிரிந்தால் அதுக்கு அடையாளமே போய்விடும். அதே போலத்தான் குணம், கருணை என்றால் அது கருணை உடையவரை சார்ந்திருக்கும். கர்மா, நடக்கிறார், பார்க்கிறார், எழுதுகிறார் என்றால் எழுதுகையாகிற செயல் வினை, நடத்தலாகிற செயல் வினை, பார்த்தலாகிற செயல் வினை, அது எழுதுபவரை, நடப்பவரை, பார்ப்பவரை விட்டு பிரியாமல் சார்ந்து இருக்கும். இதைத்தான் ஜாதி, குணம், கர்மம், இந்த மூன்றும் வியக்தியை சார்ந்திருக்கும் என்பதுதான் தர்க்கரீதியான நிர்ணயம். அதான் உண்மை. சரி, இப்போதும் ஏன் சொல்லுகிறேன்னு புரியவில்லையா? என்னதான் சொல்ல வருகிறீர் என்றால், அடிக்கடி ஹிந்துக்களை பிடிக்கிறது, ஹிந்துயிசம் சரி, ஹிந்துத்வா பிடிக்கவில்லை, இப்படி என்கிறார்களே. ஹிந்துன்னா யாரு, ஹிந்துத்வம்னா என்ன? ரெண்டு விட்டு பிரிந்து இருக்குமா? இது இல்லாமல் அது இருக்குமா? அது இல்லாமல் இது இருக்குமா? இருக்காது. எதை வைத்து கொண்டு திடீர்னு ஹிந்து என்பது ஒன்றும் ஆங்கில சொல்லல்ல, அது எந்த பாஷை என்பதும் சரியாக தெரியாது.
ரெண்டு மூணு சொற்களின் சேர்க்கையாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஹிந்துவிசம் அப்படிங்கிறது இங்கிலீஷ், ஆங்கிலம். அதே போய் ஹிந்துத்வம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருதம். இந்த ரெண்டையும் குழப்பவே தேவையில்லை. இது மொத்தமே மொழியே வேறு, அந்த மொழியே வேறு. அது ஏதோ வெவ்வேறு பொருள் என்று கொண்டு ஹிந்துக்கள்லாம் எங்களுக்கு யாரும் பகைவர்கள் இல்லை, அவர்களை பிடிக்கும். அந்த நபர்களிடத்தில் பகை இல்லை, ஆனால் ஹிந்துத்வம் என்பது பிடிக்காதுனால் கடத்துவம் என்பது இல்லாமல் கடம் எப்படி வரும், கோத்துவம் இல்லாமல் கோ எப்படி இருக்கும், நடை என்பது இல்லாமல் நடப்பவர் எப்படி இருப்பார், ஏன் நடக்காமல் இருக்கலாம் என்றால் அவர் உட்காருபவர்ங்கிற பெயர் பெறுவார், நடப்பவர்ங்கிற பெயரே போய்விடும். இது ஹிந்துத்துவம் என்னால் என்ன ஏது என்கிற விசாரத்துக்கே அடியன் வரவில்லை. முதலில் இந்த வாதத்துக்கு அடிப்படையிலேயே ஒத்து வராது என்று சொல்ல வருகிறேன். ஹிந்து என்பதை பிரித்து ஹிந்துத்வம்ங்கிறது வேறொன்றுன்னு சொல்ல போனால் அப்ப ஹிந்துவுக்கு தன்மை ஒரு குடம், கடத்துவம் என்கிற தன்மையோடு கூடி இருக்கிறது. அதன் பயன் என்ன, கடத்துவத்தின் பயன் என்ன, பூவிலிருந்து அதை வேறுபடுத்தும், ஒரு பையிலிருந்து வேறுபடுத்தும், ஒரு மரத்திலிருந்து வேறுபடுத்தும், அதுதான் அந்த கடத்துவத்தின் வேலை. அதற்கு இன்றியமையாத ஒரு தன்மை இருக்கும், அந்த தன்மை மற்ற பொருள்களிலிருந்து இந்த பொருளை வேறுபடுத்தும், அதுதான் அதன் வேலை. அந்த தன்மையை எடுத்து விடுங்கள், பொருள் மட்டும் பிடிக்கும்னு சொன்னால் அதன் அடையாளமே போய்விடுமே. அந்த ஒருத்தருடைய செயல் வினையை எடுத்து விட்டு அவரை மட்டும் சொல்லும் என்றால் அந்த வினை இல்லாமல் அவரை அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ஒரு ஹிந்துன்னு சொன்னால் ஹிந்துத்வத்தோடு இருப்பவர் தான், ஹிந்துத்வம்னு சொன்னால் ஒரு ஹிந்துவை சார்ந்துதான் இருக்கும். இதுக்கு விசேஷணம், அப்ரதக் சித்த விசேஷணம்னு சொல்லுவார்கள், இன்றியமையாமல் சார்ந்திருத்தல், அதைத்தான் பிரகாரம்னு சொல்லுவோம். இப்படி உண்மையை தர்க்கரீதியாக இருக்கும்போது என்னமோ அதை பிரிக்க முடியும். அதற்கு என்ன பொருளில் சொல்கிறார்கள் என்பதெல்லாம் அடியனுக்கு தெரியாது. ஆனால் அடிப்படையில் அப்படி சொன்னால் அது லாஜிக்கலாக இருக்காது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். அதற்கு மேல் ஹிந்துவிசம்னா என்ன, ஹிந்துத்வானா என்ன, அது வேறு விசாரம். மொத்தத்தில் இப்படி என்பதை பேசுவதற்கே வாய்ப்பில்லை. அததன் தன்மையோடு கூடத்தான் இருக்கும், சிறப்பான தன்மையோடு கூட இருக்க வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ ஊவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்க உரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.